ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லிக்கட்டு மூலமாக ஓரளவுக்கு பிரபலம் அடைஞ்சவங்க தான் ஜூலி இவங்களை பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போனது கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சி பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போது ஜூலி ஒரு தொகுப்பாளராக ஆகணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக ஜூலிக்கு எந்தளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஜூலிக்கு எதிரானவர்களும் இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஆனா இந்த மாதிரி எதிர்ப்புகள் எதையுமே நான் இல்லை அப்படின்னும் ஜூலி சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகப்படுற போவது யாரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ரக்ஷனுக்கும் ஜூலிக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாகவும் ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில் போயிட்டு வராங்க அப்படின்னும் செய்திகள் எல்லாம் கசிந்தது ரக்ஷனும் நிறையா டிவி சேனலில் ஜூலிக்காக பேசிக்கிட்டு வராரு செய்திகள் எல்லாம் வெளிவந்தது ஜூலியோட தொகுப்பாளராகணும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாக்கப்படுற ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஜூலிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியோட நடுவர்கள் கலா மாஸ்டர் மற்றும் கோகுல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ஜூலிக்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் மூணு மாதத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஜூலிக்கு சம்பளம் அப்படின்னு செய்திகள் அசைஞ்சிருக்கு ஆனால் இதில் அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஜூலி சம்பளம் வாங்கிய பிறகு தான் நமக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்